ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட முதல் நாள் சிறப்பு பயணம், அதாவது பிரதமர் April 8 இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. அதுக்காக காலையிலேயே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூலமாக எங்களை எல்லாம் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நிற்கிற 4வது பிளாட்ஃபார்முக்கு மேலே ஏறி வந்தால் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வண்டியுடைய கடைசி கார்டு பெட்டிக்கு பின்னாடி அடிஷ்னலாக ஒரு ஏர் கண்டிஷனல் சேர் கார் கோச் நினச்சிருந்தாங்க. இந்த பெட்டியில் தான் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சேலம் ரயில்வே கோட்டத்திற்கும் மற்றும் இதுக்காக வேண்டி எனக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட் டைமாக சேர் காரில் போகிறேன், இது வரைக்கும் போனது கிடையாது. உள்ளே போனோம்னா உள்ள சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு விண்டோ சீட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் என்னோட சேர்த்து நிறைய பேர் வராங்க. எல்லாருமே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு தான் போகிறாங்க இந்த ட்ரெயினில் வர்றதுக்காக. சேலம் ரயில்வே கோட்டத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா கெஸ்ட்டுக்குமே வந்து ஹானர் ஆஃப் வெல்கம், எல்லாருக்கும் ஃப்ளவர் கொடுத்து அவங்களெல்லாம் நல்லபடியாக உட்கார வச்சுருந்தாங்க. அண்டு காலையிலேயே அவங்களுக்கு டீ காஃபி என்ன வேணுமோ அதை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்டு இந்த வண்டி கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து காலையில் அதோட கரெக்ட் டைமுக்கு புறப்பட்டுருச்சு. இந்த விண்டோ சீட் வந்து பார்த்தோம்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீனோட பெரிய ஸ்க்ரீனாக இருந்துச்சு. பட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்தோம்னா ஏர் கண்டிஷன் கோச் அப்படிங்கிறதுனால நம்மளால் வெளியே பார்க்க முடியாது, கண்ணாடியாக ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த காவிரி ஆற்று பாலத்தின் மேலே போகக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது, உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு பயணம். இந்த பயணத்தில் சேலத்தில் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு மாசா, ஒரு மிக்சர் பேக்கெட்டு, அப்புறம் ஒரு ஸ்வீட் இருந்துச்சு. அந்த டீ காஃபி எப்பவும் போல் மறுபடியும் இன்னொரு வாட்டி கொடுத்தாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில், இப்படி எல்லா தேவைகளுமே எங்களுக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம இன்னொரு சூப்பரான விஷயத்தை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ கடைசி பெட்டியில் இருக்கோம், கார்டு பெட்டிக்கும் பின்னாடி. எப்பவுமே கார்டு பெட்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா கண்ணாடி இருக்கும். இப்போ நம்மளோட இந்த கோச்சுக்கு பின்னாடி கண்ணாடி டோர் இருக்குது. அந்த டோர் வழியாக நம்ம பின்னாடி வியூ, அதாவது ரியர் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்பவுமே சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணும்போது அங்கே வரக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெட்டியில் கடைசியில் இப்படி தான் கிளாஸ் டோர் இருக்கும். இந்த கிளாஸ் டோர் வழியாக தான் அவங்க அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு உண்மையிலேயே வந்து இந்த வண்டியோட அந்த ஹை ஸ்பீடில் நம்ம அந்த பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சூப்பராக நம்ம இப்போ வந்து சென்னையில் வந்து இறங்கிட்டோம். நல்லபடியாக இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய 4th & 5th கேட்டுக்கு போகணும். வெளியே வந்து பார்த்தோம்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ப்ரைம் மினிஸ்டர் வரக்கூடிய ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டோக்காலும் ரொம்ப சிவியராக ஹேண்டில் பண்ணாங்க. அண்டு உள்ளே போய் பார்க்கும்போது சரியான கூட்டம், எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேருமே ட்ராவல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்களில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. ஒரு வழியாக 1, 2, 3 இடத்துல செக்கிங் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நம்மளோட பாஸை காட்டி உள்ளபடியாக வந்துட்டேன். விஐபி என்ட்ரி தனியாக கொடுத்துருந்தாங்க. இது ஒன்லி ஃபார் ட்ராவலர்ஸ்க்கு மட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வர்றவங்க தனியாக இன்னொரு பிளாட்ஃபார்மில் வச்சுருந்தாங்க. இந்த 10வது பிளாட்ஃபார்மில் ட்ராவலர்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஒரு வழியாக நான் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டேன். உள்ள மீடியாவோட கூட்டம் தாங்க முடியல. எல்லா மீடியாஸுமே இருந்தாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி இந்த ட்ரெயினுக்குள்ளே எப்படியாவது போகணும். 2 மணிக்கு இன்டர்சிட்டிலேருந்து வெளியே இறங்கினேன். இங்கே வர்றதுக்குள்ளே 3:30 ஆயிடுச்சு. இதுதாங்க அந்த ட்ரெயின் பாஸு. இதை வச்சு தான் நான் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். எனக்கு வந்த அண்ட் ரிட்டன் போகிறது எல்லாமே ஃப்ரீ தான். என்னுடைய ரயில் ஆர்வத்தை மதித்து எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இந்த ட்ரெயினில் வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லா டோர் வழியுமே போக முடியாது. ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ஆகி எல்லோரும் அவங்க சீட்டுக்கு போய் உட்காந்துணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போனோன்னே போங்க போங்கன்னு சொல்லி போக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எப்படியோ எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கடைசியாக C6 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே போனோன்னே 2வது பெட்டி நம்மளோட பெட்டி தான். ஒரு வழியாக வந்து எப்படியோ உள்ளே வந்துட்டேன். இது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். இந்த பெட்டியுடைய வசதிகளை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன். நம்ம இந்த பெட்டி கிடையாது, நம்ம இதை தாண்டி போவோம். ஒரு வழியாக நம்ம கோச்சுக்கு வந்துட்டோம். பட் உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் என்னமோ பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா டாய்லெட். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ரயிலில் பிரத்யேகமாக சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க. அண்டு ப்ரைம் மினிஸ்டர் வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. யார் அது, அர்னால்டு பட ஹீரோ மாதிரி இருக்காங்க. 2 காட்ஸ் எப்பா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. எனிவே நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர்னா இருக்கும். அடுத்து 2 பேர் வராங்க.
இவங்க வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து எல்லாமே சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வருவாங்க போல் இருக்கு. இவங்க தான் பிளாக் கேட்ஸா? ஒரு வேளை இருக்கலாம், பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆஹா, ஒரு வண்டி என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த வண்டியில் யார் இருக்கா? ஓ, மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி, ஆமாங்க, தோ போகிறா இருப்பாங்க நம்ம ப்ரைம் மினிஸ்டர், சிஎம், பின்னாடி ரயில்வே மினிஸ்டர் இருக்கார், கவர்னர் இருக்கார், கேபினட் மினிஸ்டர் இருக்கார். பிளாக் கேட்ஸ் பின்னாடியே போகிறாங்க, அதுக்கு பின்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு. இது பேட்ரி காருங்க, நம்ம சென்ட்ரலில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் நான் பார்த்துருக்கேன். வண்டி புறப்படுது. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிட்டார். வண்டி எடுத்தோன்னே அதோடய ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி போக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு முறை நம்மளை வழி அனுப்ப வந்த பிரதமர், முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்திவிட்டு விடைபெறுவோம். வண்டி புறப்பட்டுருச்சு. குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து நிறைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. கற்றுங்க கற்றுங்க. ஒரு காலத்தில் ட்ரெயினில் என்ன கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னு கதறிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் வர்றதுனால இந்த ஃபுட்டெல்லாம் வந்து சென்னை சென்ட்ரலில் வந்து லோட் பண்ணலை. அடுத்த ஸ்டேஷனான பேசிங் பிரிட்ஜில் தான் பண்ணுறாங்க. அதுதான் பார்க்குறீங்க. பாவம், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே ஏற்றணும் அப்படிங்கிறதுனால வேக வேகமாக வேலை நடக்குது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தனியாக பேண்ட்ரி கார் கிடையாது. அதாவது சமைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பெட்டி இருக்கும், அது வந்து இந்த வந்தே பாரத்தில் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு பெட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸுக்கும் கொஞ்சம் முன்னாடி ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்குறாங்க, ஓவன் வச்சுருக்காங்க, அண்ட் லக்கேஜ் வைக்கிற இடம், அண்டு வந்து இந்த தீ அணைக்கும் இயந்திரம் ரெண்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. அடையார் ஆனந்த் பவன்லேருந்து ஒரு பாக்ஸ், அப்புறம் டிராபிக் ஒன்று ஸ்லைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு மிக்சரு, ஒரு கடலை மிட்டாய், ஒரு சமோசா, ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அந்த சமோசாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருவோம். நம்ம வேலை ஃபஸ்ட்டு ட்ரெயினை கவர் பண்ணுறது. பெரம்பூரில் நிறுத்தியிருக்காங்க, ஏன்னா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும், அதனால் அவங்கள பெரம்பூரில் இறக்கிட்டுருக்குறாங்க. எனிவே, இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் ஸ்டாப்பிங்லாம் கிடையாது, ஆனால் இன்னாகரல் அப்படிங்கிறதுனால பேசின் பிரிட்ஜு பெரம்பூர். இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தம்ல நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க, திருப்பத்தூர்ல நிறுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க, ஜோலார்பேட்டையில், காட்பாடியில். இந்த ட்ரெயினில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஷனையும் அனௌன்ஸ் பண்ணோம், ஆடியோலையும் அனௌன்ஸ் பண்ணும், விஷுவலும் இருக்குது. ஆடியோ பார்த்திங்கன்னா மேலே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அந்த எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஷன் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லும், எந்த ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லும். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரோட சீட்டுக்கு கீழேயும் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடாப்டர் கொண்டு வரலனா கூட வெறும் டேட்டா கேபிள் இருந்தால் மட்டும் போதும், டேரெக்டாக யூஎஸ்பியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான், பட் ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க, என்னால் குமிய முடியல. அண்டு கேபின் ரைட் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணலை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி எடுப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த ட்ரெயினில் வந்து இந்தியன் ரயில்வேல புதுசாக அனௌன்ஸ் பண்ண கவாச் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்தால் கூட ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிரும். கும்பல் ஆஃப் குர்காஸ் எல்லாம் கத்திகிட்டு இருக்காங்க, அண்டு எதையோ பார்த்து கத்திட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் வந்து வண்டி 130 கிலோமீட்டர் டச் பண்ணி போயிட்டுருக்கான். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வண்டி 130 கொடுத்தனால இதுக்கு பின்னாடி வரிசையாக எல்லா முக்கியமான ரயில்களுக்கும் 130 கொடுப்பாங்க. இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சுங்க, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா. இதில் என்ன அடிஷ்னல் அப்படின்னு சொன்னால், 2+2 சீட் தான், ரெண்டு பக்கமும் 2 சீட். ஸோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு இந்த சீட்டை வந்து டர்ன் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெளியே விண்டோ பார்க்குறது வந்து டைரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா கூட டர்ன் பண்ணி உட்காந்துக்கலாம். அண்டு இது நார்மல் ஏசி சேர் காருங்க, இதில் வந்து டேர்ன் பண்ண முடியாது, பட் நம்ம கேமராவை டேர்ன் பண்ணிக்கலாம்.
ஆனால் 130 கிலோமீட்டர்ஸில் ஸ்பீடில் போகுது. ஆனால் வந்து என்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு நார்மல் நம்ம அன்ரிசர்வில் அல்லது ஸ்லீப்பர் கிளாஸில் போகும்போது அந்த ஜன்னலெல்லாம் ஓப்பனாக இருக்கும்போது 100 கிலோமீட்டர் தாண்டிச்சினாலே அது தட தட தடன்னு அதோட அதிர்வெல்லாம் வந்து அப்படியே சிலிருக்கும் உடம்புல. பட் இந்த ட்ரெயினில் 130 போனாலும் வெளியில் பார்க்கும்போது ஸ்பீடாக போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்லி கவர்டு அப்படிங்கிறதுனால அதை ஃபீல் பண்ணவெல்லாம் முடியல, பட் பார்க்க முடியுது அவ்வளோதான். ஹாய், இது நிதீஷ். லைக் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இந்த வந்தே பாரத் இனாகுரல் ரெண்டுக்காக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை காலையில் வந்துட்டு சென்னையிலேருந்து லைக் வி ஆர் ரிட்டர்னிங் இன் வந்தே பாரத். வந்தே பாரத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வாஸ் வெரி குட். இன்டீரியர் சூப்பராக இருந்துச்சு. லைக் இட் இஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக். த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் தி ஸ்பீட், மெயின்லி ஸ்பீடு வந்து 130 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க டில் ஜோலார்பேட்டை. லைக் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கான வந்தே பாரத்தில் தான் வந்துகிட்டு இருக்கோம். நல்ல வண்டியினுடைய இன்டீரியர் எல்லாமே ரொம்ப காஸ்டாக இருக்குது. அதுபோல் வந்துட்டு சென்னைக்கு கீழே, அதாவது சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் இன்றைக்கி இந்த வண்டி வந்திருக்கு. அது வந்து இதான் ஃபஸ்ட் ட்ரெயின் கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் 110 தான் அந்த மேக்ஸிமம். 130 வரக்கூடிய வந்தது வந்து இதுதான் ஃபஸ்ட் ட்ரெயின். அதனால் இந்த ட்ரெயின் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம். இதுதான் இந்த ட்ரெயினில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு சூப்பரான விஷயம், அதாவது எமர்ஜென்சி டாக் பேக். நம்ம வழக்கமாக ட்ரெயினில் எமர்ஜென்சி அப்படின்னா சங்கிலியை பிடிச்சி எழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வண்டியில் எழுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த டாக் பேக்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக வண்டி ஓட்டக்கூடிய லோக்கோ பைலட்கிட்ட டேரெக்டாக பேச முடியும். ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் எனி எமர்ஜென்சினாலும் வண்டி நிறுத்தி அந்த வண்டியோட டைமையும் ஸ்லோ பண்ண வேண்டியதில்லை. அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்ம வந்து கடைசி நேரத்தில் ஓடி வந்து வண்டியில் ஏறுற விஷயமெல்லாம் இந்த ட்ரெயினில் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் சும்மா ஏறி பார்க்கலான்னு சொல்லி தயவு செஞ்சு ஏறிடாதீங்க. வண்டியோட டோர் லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபைனை கட்டிட்டு அடுத்த ஸ்டேஷனில் தான் இறங்க முடியும். இடையிலலாம் இறக்கி விடவே மாட்டாங்க. அண்ட் இந்த ட்ரெயினில் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெயினில் வந்து இந்த எல்இடி லைட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் லைட்டு. ஜஸ்ட்டு தொட்டோம்னா லைட் எரியும், மறுபடியும் தொட்டோம்னா லைட் ஆஃப் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளாடுவோம். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு மொரப்பூரில் ஸ்டாப்பிங் கேட்டுட்ருக்குறாங்க, காட்பாடியில் ஸ்டாப்பிங் கேட்டுட்ருக்குறாங்க, ஜோலார்பேட்டையில் ஸ்டாப்பிங் கேட்டுட்ருக்குறாங்க. பட்டு அதெல்லாம் இன்னும் கொடுக்கல. இந்த ட்ரெயினில் கொடுத்த ஃபுட்டு நைட், இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வித்து ஃபுட்டோடு தான். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டிக்கெட் ரேட் கம்மியாகும். எனக்கு கொடுத்த ஃபுட் எதுவுமே பிடிக்கல, ஏன்னா எல்லாம் நார்த் இந்தியன் ஃபுட்டாக இருந்துச்சு. தால் மக்னி, வெஜ் புலாவ், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ஆலு. பட் உணவை குறை சொல்லக்கூடாது, ஏன்னா பசியில் நான் ரொம்ப நாள் வந்து இருந்திருக்கிறேன். அதனால் இது பிடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஷனுக்கு வழி எங்கும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சேலத்தில் இந்த ட்ரெயினுக்கு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இந்த வண்டிக்கான டிக்கெட் நார்மல் ஏசி சார்க்கர் 1215, எக்ஸிக்யூட்டிவ் சார்க்கர் 2310, வித்தவுட் ஃபுட்டில் 190 கம்மியாக வருது. வண்டி ஈரோடு வந்துருச்சு. ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட்லேருந்து வந்திருக்காங்க. ரயில்வேக்காக வேண்டி, நம்ம நாட்டுக்காக வேண்டி, சேவை செய்கிறதுக்காக வேண்டி இளம் ஸ்கவுட் வீரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வழி அனுப்பி வைப்போம். ஈரோட்டில் இறங்குறாங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியாக நாட்டுக்கு சேவை பண்ணுங்கள். ஈரோட்லேயும் நல்ல வரவேற்பு, மக்கள் எல்லாருமே வந்து கூட்டமாக வந்து ட்ரெயினை வெல்கம் பண்ணாங்க. திருப்பூர் வந்துருச்சு. திருப்பூரில் மக்கள் நிறைய பேர் ட்ரெயினுக்குள்ளவே ஏறிட்டாங்க. ஏறி உள்ளே வந்து பார்த்துட்டு அடுத்த கதை வழியாக வெளியே இறங்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக பாருங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால டிக்கெட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் யார் வேணால் மேலே ஏறி உள்ளே ஏறி பார்க்கலாம். பட் அந்த டோர் ஆட்டோமேட்டிக் டோர் 1-2 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகிரும். அதுக்குள்ளே வந்துட்டு போங்க. நாளையிலேருந்து இந்த ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் உள்ளே ஏறணும்னா கம்பல்சரி ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு வழியாக இந்த ரயில் தன்னோட தாய் வீடான கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. கோயம்புத்தூர் தான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த வண்டி டெய்லியும் நைட் 8 மேலே கோயம்புத்தூரில் தான் இருக்கும். யார் வேணால் வந்து பார்க்கலாம். இந்த செமி ஹைஸ்பீட் ட்ரெயினை வடிவமைச்சது சென்னை ICF தான். இதோட கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.